சில வெயில் காலங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காயை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது வெயில் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் பயப்படுறது அக்னி நட்சத்திரம், கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கத்திரி வெயிலில் கிடைக்கக்கூடிய ஒரு காய்க்கு அந்த பேரே உண்டு, என்ன உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், அதுதான் கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காயோட பயன்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கத்திரிக்காயை தாவரவியல்ல சொலானம் மெலாஞ்சினா அப்படின்னு சொல்லுவாங்க. இது சொலனேசியே அப்படின்ற குடும்பத்தை சார்ந்தது. சுமார் 5 அடி முதல் 6 அடி வரும் வளர்க்கக்கூடிய ஒரு செடியா இது அமைது. இந்த செடிக்கு ஆங்கிலத்துல நம்ம வந்து பிரிஞ்சால் அப்படின்னு சொல்றோம், எக் பிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே இதோடைய காய்கள் வந்து முட்டை போல் வடிவம் இருக்கிறதுனால எக் பிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பொதுவாகவே நமக்கு கிடைக்கக்கூடியது நாவல் நிறத்துலதான் கிடைக்குது. இந்த நாவல் நிறத்துக்கான காரணம் இதுல சைட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல்ஸ் இருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிறந்த புற்றுநோயை தடுக்கும் ஒரு ஆல்கலாய்ட், ஒரு அமிலமாக இது நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இதுல குளோரோஜெனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிட் தன்மை இருக்கிறதுனால, இது உங்களுடைய இருதயத்தையுடைய பலவீனத்தை போக்கி உங்களோட இருதயத்தை 34% வரைக்கும் அதிகமாக வேலை செய்ய வைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதாக அண்மை ஆராய்ச்சி முடிவுகள் சொல்கின்றன. அது மட்டும் இல்லாம இதுல இந்த மேங்கனீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைய இருக்கிறதுனால இது உடம்புக்கு ஒரு நல்ல தெம்பான ஒரு ஊட்டச்சத்தா அமையுது. இந்த கத்திரிக்காயில குளோரோஜெனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிட் தன்மை இருக்கிறதுனால, இதயம் பலவீனமா இருக்கிறவங்க எல்லாம் இந்த கத்திரிக்காயை தினந்தோறும் சாப்பிட்டுட்டு வரும்போது அவங்களோட இதயம் கிட்டத்தட்ட 30% வரைக்கும் அது ஃபங்க்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத அண்மை கால ஆராய்ச்சிகள் சொல்கின்றது. இதுல கத்திரிக்காயில பொதுவா வைட்டமின் ஏ, சிஇகே போன்ற சத்துக்கள் அதிகமா இருக்குது. அது மட்டும் இல்லாம உயிர் தாத்து சத்துன்னு சொல்லக்கூடிய அந்த மேங்கனீஸ் சத்து இதுல அதிகமா இருக்கு. இது உடம்புக்கு தெம்பு கொடுக்கக்கூடிய உயிர் சத்துக்கள்ல ஒன்றா அமையுது. இந்த கத்திரிக்காய் ஒரு 100 கிராம் அளவுக்கு சாப்பிட்டா கூட ஒரு 25 கிலோ கேலரி தான் உங்களுக்கு சத்து கிடைக்கிறதுனால, இது வந்து ஆன்டி ஒபிசிட்டி, அதாவது குண்டா இருக்கிறவங்க இழக்கிறதுக்கும் குண்டா ஆகாம இருக்கிறதுக்கும் ஒரு சிறந்த ஒரு உணவா இந்த கத்திரிக்காய் அமையுது. கத்திரிக்காயில நார் சத்து இருக்கிறதுனால மலத்தை இலக்கி மலத்தை தாராளமா வெளியேற்றக்கூடிய ஒரு உணவுப் பொருளா இந்த கத்திரிக்காய் அமைது. இந்த கத்திரிக்காய எப்படி எல்லாம் வெளியில யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு இந்த கை கால்கள்ல எப்பொழுதுமே வேர்வை வந்துட்டே இருக்கும். அவங்க எல்லாம் இந்த கத்திரிக்காயை அரைச்சி பத்து போட்டுட்டு வந்தாங்கன்னா, அதாவது கை கால்கள்ல பத்து போட்டுட்டு வந்தாங்கன்னா, நாளடைவுல இந்த வேர்வை வர்றது கண்ணால் நிற்பதை நம்ம கண்கூட பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கத்திரிக்காயை கால் வீக்கங்கள் உள்ளவங்க, அதாவது சில பேருக்கு இயற்கையாவே இந்த கால்ல முட்டு பாதை தேய்வுனால குதிகால் வீக்கங்கள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. அவங்க எல்லாம் இந்த கத்திரிக்காயை அரைத்து மேல பத்து போட்டுட்டு வந்தாங்கன்னா, இந்த வீக்கம் மத்துவதை நம்ம கண்கூட பார்க்கலாம். இந்த கத்திரிக்காயின்னு சொன்னாலே சில பேருக்கு ஞாபகம் வருது அலர்ஜி, அதாவது ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதி. இந்த கத்திரிக்காய் சொலனேசியே அப்படின்ற குடும்பத்தை சார்ந்ததுனால இதுல சொலானின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து இருக்கு. இந்த சத்து என்ன பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா, உடம்புல சில உபாதைகளை ஏற்படுத்துது. அதனால இந்த கத்திரிக்காயை மட்டும் எப்பொழுதுமே நன்றாக சமைத்து நம்ம உணவுல சேர்க்க வேண்டும். ஒண்ணு இன்னொன்னு, இந்த கத்திரிக்காயில ஹிஸ்டமைன்ஸ் சொல்லக்கூடிய சத்து அதிகமா இருக்கிறதுனால இது இந்த அலர்ஜியை உண்டு பண்ணும். அதனால அலர்ஜி உள்ளவங்க, அதாவது அட்டோபிக் டெர்மடைட்டிஸ், ஸ்கின் அலர்ஜி, இவங்க எல்லாம் இந்த கத்திரிக்காயை தவிர்ப்பது நல்லது. அப்படியே சாப்பிட்டாலும் நன்றாக சமைத்து குறைந்த அளவில் உணவில் சேர்த்துப்பது நல்லது. இது போல வேற ஒரு காய்கறி தானியத்துடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி.